இட்ஸ் மீ நாமி அகேன். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் தேர்ஸ்டே டேல்ஸ். நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஒன்னொரு சுவாரஸ்யமான பஞ்சதந்திரா கதை சொல்ல போறேன். இந்த கதையும் ஒரு ரெண்டு அனிமல்ஸ் பத்தி தான். இந்த கதை பேரு தி லாயல் மங்கூஸ், அதாவது ஒரு விசுவாசமான கீரி பிள்ளை. இந்த கதை வந்து ஒரு பெரிய விவசாய நிலையில நடக்கும். அங்க வந்து ஒரு விவசாயி வந்து அந்த விவசாய நிலம்க்கு பக்கத்துலயே ஒரு வீடு வச்சிருப்பாங்க. அங்க அவரோட மனைவியும் அவரோட பிள்ளையோடையும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஏதோ ஒரு நாள் வந்து அவங்க அந்த விவசாய நிலம்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு குட்டியா ஒரு கீரி பிள்ளையை பார்ப்பாங்க. ஐயோ, என்ன இது, உள்ள அடிபட்டு இருக்குன்னு பார்ப்பாங்க. ஏன்னா அந்த கீரி பிள்ளைக்கு ஏதோ ரத்தம்லாம் இருந்தது, ஏதோ பயங்கரமா அடிபட்டு அங்க கடந்துட்டு இருந்ததுதான். சரி, நம்ம இதுக்கு எப்படியாவது உதவி செய்யும்னு சொல்லிட்டு அந்த விவசாயி அந்த கீரி பிள்ளையை எடுத்துட்டு அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாராம். அப்ப வந்து அந்த மனைவி அந்த கீரி பிள்ளைய பார்த்துட்டு, ஏன் நீ இது போய் எடுத்துட்டு வந்திருக்க, நம்மளோட குட்டி பையன் வேற இருக்கா, நீ என்ன யோசிச்ச யாருன்னு கேட்டாங்களாம். அப்போ வந்து அந்த விவசாயி சொன்னாரா, இல்லை நான் யோசிச்சுட்டு தான் வந்தேன், இது ரொம்ப அடிபட்டு இருக்கு, நம்ம இதை கண்டிப்பாக பார்த்துக்கணும், நம்ம இதை நம்ம பெட் மாதிரி வளர்க்கலான்னு சொன்னாங்களாம். ஆனால் அந்த மனைவிக்கு ஒன்றுமே புரியலையா, ஏன் நம்ம மகனுக்கு, இப்போ நம்மளுக்கு தான் ஒரு குட்டி மகன் இருக்கான், இது ஏதாவது பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனையாகும், நான் உங்களுக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்துட்டோம். ஆனால் அந்த விவசாயி இதை பற்றி ஒன்றுமே யோசிக்காமல் அந்த கீரிப்பிள்ளையை வீட்லேயே விட்டுட்டாங்க. அந்த கீரி பிள்ளை வந்து அந்த பையனோட ரூம்லயே இருந்துட்டு எப்பவுமே ஏதாவது ஆபத்து நடக்குமானா, அது எப்பவுமே அதாவது சுத்தியே நடந்துட்டு இருக்குமா, இல்லைன்னா சும்மா அந்த இடத்துலயே அது எப்பவுமே அந்த குழந்தையோடயே இருந்துட்டு இருக்குமா. ஆனா அந்த மனைவிக்கு அவங்களோட சந்தேகம் போகவே இல்லையோ, எப்பவுமே அந்த கீரி பிள்ளைய பார்த்துட்டே இருப்பாங்களோ, அது ஏதாவது பண்ணுவான்னு, ஏதாவது அதை தொட அந்த ஏதாவது நடந்தவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனா கூட உடனே அந்த கீரி பிள்ளைய எடுத்து தூரமாக்கிடுவாங்களாம். ஏன்னா அவங்களோட பையனுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் அவங்களுக்கு அந்த யோசனை வந்துட்டே இருக்குமா. அப்புறம் ஏதோ ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஏதோ காய்கறி வாங்க போகணும்னு அவங்க வந்து ஏதோ கடைக்கு போகணும்னு சொன்னாங்களாம். அப்போ வந்து அந்த விவசாயி கிட்ட, நம்ம பையனை நல்லா பார்த்துக்கோ, அவங்க ஏதாவது அந்த கீரிப்பிள்ளை ஏதாவது பண்ணிட போடு, ஒழுங்காக பார்த்துக்கோ, எனக்கு அந்த கீரிப்பிள்ளை பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் ஏதாவது பண்ணுன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ஒரு கூடி எடுத்து அந்த ஏதோ கடைக்கு கிளம்பிட்டாங்களாம். அந்த விவசாயி வந்து உட்காந்து அந்த கீரிப்பிள்ளையும் அந்த பையனும் பார்த்துட்டே இருந்தாங்களாம். ஆனால் ஒன்றுமே நடக்கலையும். அப்புறம் அந்த நேரத்துல வந்து ஏதோ கடன் தர்ற ஆள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்களாம். அவங்க வந்து ஏதோ அந்த விவசாயிகளுக்கு முன்னாடி தந்த காசை திருப்பியும் வாங்க வந்திருந்தாங்களாம். ஆனா அந்த விவசாயிக்கு ஒன்றும் அந்த காசு இல்லையாம். அதனால அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சந்திச்சுட்டு பேசிட்டு அவங்க அப்படியே ஏதோ இவங்க பேசிட்டு அந்த வழியை ஏதோ கிளம்பி போயிட்டாங்களாம். அதனால அப்போ வந்து அவங்களோட அந்த மகனும் அந்த கீரி பிள்ளையும் வீட்டுல தனியா இருந்தாங்க. அப்போ வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா அப்போ வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு, எல்லாம் முடிய போற நேரத்துல வந்து அந்த மனைவி திருப்பியும் வந்தாங்களாம். வெளியில பார்த்தா அந்த கீரி பிள்ளை வந்து ஒரே ரத்தமா இருந்ததா, அதோட கை, அதோட வாய், அதோட காலு எல்லாமே ஒரே ரத்தமா இருந்ததாம். உடனே அந்த மனைவிக்கு அப்படியே பயமாச்சோம், இந்த கீரி பிள்ளை நிஜமாவே நம்மளுக்கு பையனுக்கு ஏதாவது பண்ணிச்சோ, நான் அவங்க யோசிக்கவே இல்லையா, உள்ள போய் செக் கூட பண்ணலையா, உடனே அவங்களோட கூதி எடுத்து அப்படியே அதை தலை மேல அடிச்சுட்டாங்களாம். உடனே அப்படியே அந்த கீரி பிள்ளைய அப்படியே விழுந்துடுச்சோம். உடனே அந்த மனைவிக்கு ரொம்ப பயமாயிட்டு உள்ள ஓடி பார்த்தா உங்க பையன் நல்லா தான் இருக்காங்களாம், நல்லா ஹாப்பியா சந்தோஷமா உள்ள தூங்கிட்டு இருக்காங்களாம் இப்படி இப்படி. ஆனா கீழே பார்த்தா ஒரு பெரிய பாம்பு ஒரே ரத்தத்துல இருந்து அங்க அப்படியே கருந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து உங்க வெளியே அப்புறம் உங்களுக்கு புரியுதான், ஐயோ, இந்த கீரி பிள்ளை தான் அந்த பாம்புக்கு ஏதோ பண்ணிடுச்சு, நம்மளோட பையனோட உயிரே காப்பாத்திடுச்சு, ஐயோ, இந்த கீரி பிள்ளை எப்படியாவது காப்பாத்தணும்னு உடனே நினைச்சிட்டு வெளியில போய் இந்த கீரி பிள்ளை அப்படியே எழுப்பி எழுப்பி ஏதோ முயற்சி செஞ்சுட்டே இருந்தாங்களாம். ஆனா அந்த கீரி பிள்ளை எழுப்பவே இல்லையாம், ஏன்னா அது செத்து போச்சோம். உடனே அந்த மனைவிக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. என்ன அப்படி, என்ன நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமேன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த விவசாயி வீட்டுக்கு வந்தாங்களாம். அந்த மனைவி அந்த விவசாயி கிட்ட என்ன நடந்துட்டுன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு செம்ம கோபமாயிடுச்சான், நீ ஏன் இப்படி பண்ண, உள்ள போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தா இப்போ நம்மளோட பெட்டு ஒண்ணும் நம்மளோட தான் இருக்கும், இப்போ உன்னால பாரு என்ன ஆச்சு, நீ வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கனால ஏதாவது பண்ணறதுக்கு முன்னாடினா ஒரே கோபத்துல சொன்னாங்களாம். அப்போதான் அந்த மனைவிக்கு புரிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல நம்ம ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம என்ன நடக்குதுன்னு செக் பண்ணிடணும்னு நினைச்சாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை முடியுது. ஸோ இந்த கதையோட மாரல் என்ன,
அந்த மனைவி வந்து அந்த கீரி பிழையை எப்பவுமே அது அவங்க வந்து கொண்டுறதுக்கு முன்னாடி உள்ள போய் ஏதாவது ஆச்சானு அவங்க பார்த்துட்டு வந்திருந்தாங்கன்னா அந்த கீரி பிள்ளைக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. ஆனா அவங்க ஒண்ணுமே பண்ணாம உடனே அந்த கூடிய தூக்கி போட்டதுனால இப்போ என்ன ஆச்சு பாருங்க, அவங்களுக்கேதான் பிரச்சனை வந்துடுச்சு. அதனாலதான் சொல்லுவாங்க, ஆல்வேஸ் திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். அதாவது நீங்க ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பத்தி யோசிங்க, நீங்க நிஜம் நீங்க சரியான விஷயம் பண்றீங்களா இல்ல தப்பான விஷயம் பண்றீங்களான்னு. அதான் இந்த கடையோட மாடல். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. நான் எவ்ரி தேர்ஸ்டே இந்த மாதிரி ஒன்று கதை சொல்கிறேன், நிறைய பஞ்சதந்திர கதையும் சொல்ல போகிறேன். அப்புறம் நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இந்த காணொலிங்கள்லாம் பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்களே எவ்ரி தேர்ஸ்டே என் சேனலுக்கு வர தேவையில்ல, உங்களுக்கு தானாகவே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அன்டில் ஐ சீ யூ நெக்ஸ்ட் தேர்ஸ்டே 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 டேல்ஸ்.